சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு 2 கப் மாவு எடுத்துக்கோங்க, கோதுமை மாவு. கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஜீனி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவை பிசைஞ்சுக்குங்க. நல்லா எப்பயும் போல் சப்பாத்திக்கு பிசைனா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பதத்தில் மூடி போட்டு 1 கால் மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி சப்பாத்தி கட்டையில் போட்டு தேய்ச்சிட வேண்டியது. தேய்ச்சி எடுத்துக்கிற வேண்டியது. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலா செய்வோம். 3 வேளை உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில், அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. 4 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொத்தமல்லி, 2 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக மசியல் மாதிரி நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. அடுப்பில் கடாய வச்சுக்கோங்க. 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிப்புக்கு சோம்பு போட்டுக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கிட்டேன். வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து தக்காளி நறுக்கி வச்சுக்க, தக்காளியும் அதோடு சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா மசிய வேகணும். நல்லா கிளறி விடுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் அதோடு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, போட்டு எல்லாத்தையும் கலந்து விடுங்க. உப்பு எல்லா பக்கம் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோதே, நல்லா கிண்டி விடுங்க. ரொம்பலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு 1-10 நிமிஷம் வேகட்டும். நல்லா கிளறி விடுங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா மசியே கிண்டி விட்ருங்க. இப்போ சூப்பரான சுவையான சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி.